தீபாவளிக்கு பிறகு ஆரம்பப்படியெல்லாம் தொடங்கலாம் சில பேர் யோசனை பல இடம் அது ஏற்கனவே நம்ம டிபார்ட்மெண்ட்லேயும் அது வந்ததான். நம்ம நவம்பர் 1ஆம் தேதியிலேருந்து நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய பேர் ஏன் 1ஆம் தேதியே தொடங்குறீங்க, 4ஆம் தேதி தீபாவளி முடிஞ்சதுக்கப்புறமேட்டு ஆரம்பிக்கலாமே அப்படிங்கிற எண்ணம் சொல்லியிருக்காங்க. நாங்கள் எல்லாத்திலையும் சொல்லிக்கிறது ஒன்றே ஒன்று தான், எங்கேயுமே பள்ளிக்கூடம் திறக்கிறோம், கம்பல்சரியாக நீங்கள் வாங்கன்னு சொல்லலை. பள்ளிக்கூடம் உங்களுக்காக திறக்கப்பட்டிருக்கும். இப்போ 9ஆம் தேதியிலேருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் படிக்கிற மாணவர்களுக்கு அதான் நாங்கள் சொல்லியிருக்கோம். ஏன்னா எங்கள் SOP ஸ்டேஜ் சரி, நம்ம ஆர்டர்லேயுமே எங்கேயுமே கம்பல்சரியாக வந்தாகவும் நாங்கள் அட்டன்ஸ் எடுப்போம் என்று சொல்லவில்லை. அதனால் நம்மளுடைய குழந்தைகள் 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் பள்ளிக்கூடத்தை திறந்து வைக்கணும். பெற்றவர்கள் ஏன்னா இது வேணால் ஒரு டிசிப்ளினுக்கு தான், இத்தனை மணிக்கு எழுந்திரிக்கணும், இத்தனை மணிக்கு நம்ம வந்து சாப்பிடணும், நம்முடைய யூனிஃபார்ம் நம்ம மாட்டிக்கிட்டு பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும், அந்த டிசிப்ளினை கொண்டு வரணும் என்பதற்காகத்தான் அந்த 1ஆம் தேதியிலேருந்து நாங்கள் ஏன்னா செப்டம்பர் 1 ஆரம்பித்தா அதுமாதிரி 1ஆம் தேதியிலேருந்து பொதுவாக ஏதாவது 1ஆம் தேதி ஆரம்பிப்போங்கிறதுக்காக அதை நாங்கள் அறிவிச்சிருக்கோம். நாங்கள் ஸோ சில பேரில் நாங்கள் வந்து தீபாவளிக்கு அப்புறம் தான் வருவோம் சொன்னால் தாராளமாக வாருங்கள் என்று தான் நாங்களுமே சொல்லியிருக்கிறோம். நாங்கள் நீட் எக்ஸாமுக்கு சிஎம் வந்து மற்ற ஸ்டேட் சிஎம்லாம் பதில் ஒரு 12 ஸ்டேட்டை சார்ந்திருக்கின்ற முதலமைச்சர்களை நேரடியாக நம்முடைய தலைமை கழகத்திற்கு நாங்கள் இந்த MPs மூலமாக அண்ணன் TKS அண்ணனும் சில இடங்களுக்குலாம் போயிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு நம்மளுடைய கருத்துக்களை வலியுறுத்தி நாங்கள் சொல்லிட்டு வந்திருக்கிறோம். நாங்கள் இனிமேட்டு தான் அவங்களிடமிருந்து எங்களுக்கு அதற்கான அந்த ரெஸ்பான்ஸ்லாம் வர கிடைக்கும். ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கு நம்மளுடைய மாநிலத்தில் இருக்கின்ற ஏன்னா எந்த ஒரு உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் மாநில உரிமை பிரச்சனையாக இருந்தாலும் முதல் குரலாக இந்தியாவிலே பார்த்திங்கன்னா நம்முடைய மாண்பு முதலமைச்சருடைய குரல் தான் அப்போலேருந்து எழுந்துகிட்ருக்கு. எதிர்க்கட்சி தலைவராக இருந்தபோதும் முதலமைச்சராக இருக்கும்போது சொல்லவே தேவையில்லை, முதல் குரலாக ஓங்கி ஒழிக்கின்ற குரலாக அவருடைய குரல் தான் இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு வலு சேர்க்கும் விதமாக கண்டிப்பாக மற்ற முதலமைச்சர்களுடைய குரலும் வலு சேர்க்கும் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கின்றது. கிட்டத்தட்ட வந்து நம்ம கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும் பார்த்திங்கன்னா 37,700க்கும் மேற்பட்ட ஸ்கூல் இருக்குது, எய்டோடு சேர்த்து 45,000 ஸ்கூல் இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2லேருந்து 2.5 லட்சம் மாணவர்கள் இன்றைக்கு வந்து புதிதாக சேர்ந்திருக்கிறார்கள். அது வந்து ஸ்ப்ரெட்டாக தான் இருக்குது. அப்படி இந்த 45,000 இந்த 2 லட்சம் அப்படிங்கும்போது நீங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் 10 பேர் சேர்ந்தவங்களும் இருக்கிறாங்க, 100 பேர் சேர்ந்தவங்க இருக்காங்க. எங்கே அது அதிகமாக போகின்றதோ அந்த இடத்திற்கு மட்டும்தான் இது போன்ற இட பிரச்சனைகளாக இருக்கின்றது. அதையும் உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்கின்ற வகையில் தான் நாம் இன்றைக்கு வந்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். எப்படி சரி செய்ய வேண்டும் என்று சொன்னால், சப்போஸ் ஒரே நாளில் ஒரு பள்ளிக்கூடத்தில் 300 பேர் இருந்தது திடீரென்றது 700 பேராக மாறிவிட்டது என்று சொன்னால், அதை சுற்றி இருக்கிற வட்டாரத்தில் இருக்கின்ற அந்த ரேடியஸில் இருக்கின்ற ஸ்கூல்ஸ்க்கு எங்கெங்கெல்லாம் அந்த ரூம் ஃபெசிலிட்டிஸ் இருக்கின்றதோ அங்கேயே அதை எப்படி அதை ஷேர் பண்ணி கொடுக்கலாம். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அதிகப்படுத்திய பிறகு திருப்பி அவர்களை எப்படி நம்ம ரீட்டைன் பண்ணிக்கலாங்கிற வகையில் தான் நாம் செயல்பட்டு கொண்டிருக்கோம். இல்லை இப்போ வந்து 1ஆம் தேதியிலேருந்து 8ஆம் வகுப்பு வரை படிக்கின்ற மாணவர்கள் அவங்களும் சேர்ந்துட்டாங்கன்னா ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு பள்ளிக்கூடம் முழுமையாக இயங்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா சில ஸ்கூலில் 1லேருந்து 12 வரைக்கும் இருக்கின்ற மாணவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா செப்டம்பர் 1லேருந்து 9ஆம் வகுப்புலேருந்து 12ஆம் தேதியிலேருந்து சேரலாம்னு நம்ம சொல்லியிருந்தோம், வரலாம் என்று சொல்லியிருந்தோம். அப்போ அந்த 1லேருந்து 8 கிளாஸஸ் ஃப்ரீயாக இருந்தனால அதில் நாம் வந்து ஷேர் பண்ணி பிரித்து ஒரு கிளாஸ்க்கு 20 பேர்னு வச்சுருந்தோம். இன்றைக்கு அவர்கள்லாம் வந்துட்டாங்கன்னு பார்க்கும்போது எல்லாருமே சுழற்சி முறையில் தான் வரப்போகிறது. மண்டே வருகின்ற பல மாணவர்கள் அடுத்தது பார்த்திங்கன்னா புதன்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ வருகின்ற சூழ்நிலை தான் இருக்கும். அந்த இடைப்பட்ட காலத்தில் ஃபஸ்ட் டே நம்ம ஒரு கிளாஸ் நடத்துகிறோம் என்று சொன்னால் அந்த கிளாஸ் ரிலேட்டடாக இருக்கின்ற ஒரு ஹோம்ஒர்க்காக இருந்தாச்சு, ஒரு டெஸ்ட்டாக இருந்தாச்சு, அந்த 2 நாட்களில் சுழற்சி முறையில் வராத குழந்தைகள் அந்த 2 நாட்களில் அதை பாடமாக வீட்டிலிருந்து அதை மனப்பாடம் செய்வதாக இருந்தாலும் சரி, அதற்கான தங்களை பயிற்சி மேற்கொள்வதாகவும் அந்த வேலையை அவர் செய்வார்கள். இருந்தாலும் அந்த காலகட்டத்தில் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நமக்கு இருக்கின்ற ஒரே மீடியம் இன்னைக்கு கல்வி டிவிங்கிற அந்த மீடியம் தான். கிட்டத்தட்ட யூடியூப்பில் வந்து ஒரு 8,000 வீடியோஸ் நமக்கு நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு செஞ்சு வச்சுருக்கோம் எல்லா தரப்பான வகுப்புகளும். சரி, அவர்கள் அந்த காலகட்டத்தில் அதை அவர் பார்த்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் தான் அதுவும் ஏற்பாடு இருக்கின்றது. SOPs வந்து இன்றைக்கி வந்து எலிமெண்ட்ரி டைரக்டரும் சரி, அவருக்கு உறுதுணையாக இருக்கின்ற மற்ற அதிகாரிகளும் அந்தந்த மாவட்டத்தில் இருக்கின்ற CEOs எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த எலிமெண்ட்ரி ஸ்கூல்ஸ் 1லேருந்து 8ஆம் வரைக்கும் திறக்கப்படுகின்ற பள்ளிக்கூடங்களுக்கு ஏற்கனவே நம்ம 9 to 12க்கு என்ன SOPs நம்ம வழங்கிட்டுருக்கோம், அதே ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர் மூலமாக இன்றைக்கு அதையும் ஏன்னா இன்றைக்கி வந்து ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜருங்கிறது வெறும் ஹேண்ட் சானிடைசரும் மாஸ்க்கும் அணிஞ்சிட்டு வரது மட்டுமல்ல, நீண்ட நாட்களாக பூட்டி கிடந்த அந்த கட்டிடம் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற இபி பாக்ஸ் முதற்கொண்டு அங்கே இருக்கின்ற வயர்லைன் முதற்கொண்டு எப்படி இருக்கின்றது, சில இடங்களில் பார்த்திங்கன்னா ஊறி போய் இருக்கின்ற அந்த சில பில்டிங்ஸ் அதாவது காம்பவுண்ட்ஸ் எல்லாம் விழுகின்ற அந்த சூழ்நிலை இருக்குது, அதையும் ஆய்வு செய்ய வேண்டும். உடனடியாக PWடம் அதுக்கான அந்த ரிப்போர்ட்டையும் வழங்க வேண்டும் என்று சொல்லியிருக்கோம். அங்கே அந்த வகையில் சேஃப்டி மெஷர்ஸ் அப்படிங்கிற போது அந்த பாதுகாப்பான சூழ்நிலையை எல்லா விதத்திலையும் வழங்குவதற்கு என்ன செய்யணுமோ அதை நம்மளுடைய டிபார்ட்மெண்ட் செஞ்சுட்டு இருக்காங்க. தேங்க்யூ.